வெல்கம் டு வெல் செக் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு எல்இடி எல்சிடி இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, அது என்ன மாதிரி நம்ம லேப்டாப்பு கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸ் என்ன மாதிரி இருக்குன்ற ஒரு கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நார்மலாக இது கழட்டிட்டோம். எல்சிடி மானிட்டர் ப்ளோஸ் இங்கே வந்துருப்பேன், இங்கே வச்சுருக்கிறேன். இப்போ இது நார்மல் ஒரு எல்சிடி மானிட்டர். எல்சிடி மானிட்டர் அப்படின்னா நார்மலாக அந்த சைடில் கேபிள் இருக்கலாம், இந்த மாதிரி தனியாக எல்சிடி லேம்ப் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் எல்இடி எல்இடி மாண்டனா இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு கனெக்டர்ஸ் இருக்காது. இந்த கனெக்டர்ஸ் இருந்துச்சுனாலே ஓல்டு டைப்பு பழைய டைப்பு எல்சிடி மாண்டர். இப்போ லேட்டஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த கனெக்டருமே இருக்காது. இது ஒரு எல்சிடி வந்து நார்மல் எல்இடி எல்இடி ஸ்க்ரீனு. எல்சிடி ஸ்க்ரீன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இது லேப்டாப்பில் உள்ள எல்சிடி ஸ்க்ரீனு. எல்சிடி ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கனெக்டர் இருக்கும். இதுமா லேம்ப் தான். அப்போ இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லேம்ப்பு எல்இடி நம்ம குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த லேம்பை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் எல்இடி சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி இந்த இடத்துல கீழே வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா பழைய டைப் இந்த டியூப்லைட் இருக்குல்ல, சின்ன டியூப்லைட் மாதிரி இருக்கும், நீளமான டியூப்லைட்டு. நீளமான டியூப்லைட்டு ஒரு சிலதில் வந்து சிங்கிள் மட்டும் இருக்கும். இதில் வந்து பிரைட்னஸ் நிறையா தேவைப்படும். இப்போ லேப்டாப்பில் நீங்கள் பிரைட்னஸ் நிறையா தேவை, அதனால் கீழே மட்டும் ஒரே ஒரு சிங்கிள் லேம்ப் வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து மானிட்டர், மானிட்டரில் பிரைட்னஸ் நிறையா தேவைப்படுறதுனால கீழே ஒன்று மேலே ஒன்று டபுள் லேம்ப்பு. இப்போ இதுக்கு என்னென்னா இந்த நீங்கள் இந்த நீங்கள் எல்சிடின்னு போட்டிங்கன்னா எல்சிடி லேம்புக்கு வந்து தனியாக இன்வெர்ட்டர் செக்ஷன் சொல்லுவோம். பவர் செக்ஷன்லாம் தனியாக ஒரு இன்வெர்ட்டர் செக்ஷன் போட்டு அதுலேருந்து வோல்டேஜ் சப்ளைஸ் பண்ணி வோல்டேஜ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்இடிக்கு அந்த மாதிரி தனியாக இன்வெர்ட்டர் செக்ஷனும் ஒரு தேவையில்லை. சின்ன ஒரு பூஸ்டிங் பண்ணி எத்தனை எல்இடி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் வோல்டேஜஸ் பண்ணிடுவாங்க. இதில் நார்மலாகவே இதில் தெரியும் இந்த போர்டு இருக்குது பார்த்திங்களா. இதில் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை போர்டு இருக்கும், தனியாக அந்த இன்வெர்ட்டர் இருக்குல்ல, இன்வெர்ட்டர் கொடுக்குறதுக்கும் தனியாக ஒரு செக்ஷன் ரெடி பண்ணி அதையுமே வந்து பூஸ்ட் பண்ணி வோல்டேஜ் வரும். இன்வெர்ட்டருக்குன்னு போகிற வோல்டேஜ் பூஸ்ட். இந்த எல்இடி டைப்பில் இன்வெர்ட்டர் இன்வெர்ட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்காது. இன்னொன்று இந்த இதில் வந்து பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். பழைய நம்ம இது இருக்குது எல்சிடி இருக்குது, எல்சிடியில் வந்து பிரைட்னஸ் லெவல் கம்மியாக இருக்கும். இதில் வந்து எல்இடி இன்னும் கூட வரும். எல்இடியோட அந்த ஸ்ட்ரிப்ஸு கூட கூட ஒரு சிலது வந்து என்னென்னா ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குறப்ப நீங்கள் ஒரு ஸ்ட்ரிப்புக்கு போல ரெண்டு கொடுத்துப்பாங்க, கீழே கொடுத்துப்பாங்க, மேலே கொடுத்துப்பாங்க. அப்படின்றப்ப அந்த பிரைட்னஸ் அந்த லுமினன்ஸ் எல்லாமே நல்ல பளிச்சுன்னு இல்லைனா நம்ம ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணுற பேனல் ஒன்று தான் இந்த ஃப்ரண்ட்டு. இது இன்றைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது எல்சிடி ஸ்க்ரீன் தான். இப்போ நிறையா பேர் எல்சிடி எல்இடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் நம்ம எல்சிடி தான் யூஸ் பண்ணுறோம், எல்இடிலாம் யூஸ் பண்ணல. எல்இடின்றது டிபெண்ட் ஆஃப் பேக் லைட். பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வச்சு தான் இது எல்சிடி மானிட்டரு, பின்னாடி யூஸ் பண்ணுறது எல்இடி மானிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்க்ரீன் வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேன்னு சொன்னோம்ல, அதே டிஸ்பிளே தான் இன்றைக்கு வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக தான் அந்த ஓஎல்இடி அந்த மாதிரி கியூஎல்இடி அந்த மாதிரி இருக்குல்ல, அதில் மட்டும் தான் அந்த ஸ்க்ரீனோட ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல இதோட டிஸ்பிளே மாறும். இது பேப்பர் எல்இடின்னு சொல்லுவோம். அதில் இது இது வந்து நார்மல் எல்இடி, நார்மல் எல்சிடி, இது பேப்பர் எல்இடின்னு சொல்லுவோம். எல்இடியிலே பேப்பர் ரொம்ப பார்த்தீங்கன்னா அது திக்னஸ் ரொம்ப ஒரு மொபைல் திக்னஸோட ரொம்ப கம்மியாக குட்டியுண்டாக இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது 13.3 சின்ன சைஸு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 14 இன்ச்சஸ்ஸு 15.6 அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற நம்ம குட்டி லேப்டாப்ஸ் இருக்குல்ல, லேப்டாப்பு கொஞ்சம் லேப்டாப்போட வெயிட் வெயிட்லெஸ்ஸாக போகிறாங்கல்ல அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுலேயும் இந்த பிரைட்னஸோட லெவல் வந்து நல்ல அதிகமாக இருக்கும். நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இதில் ஆர்ஜிபி சொன்னேன்ல, ஆர்ஜிபி இது அந்த ஆர்ஜிபி பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில் இந்த போர்டில் பார்த்தீங்களா, சும்மா இதை கலந்துங்க. சம்டைம்ஸ் நான் சொன்னல அந்த ஆர்ஜிபியில் என்ன ஆகுனா சம்டைம்ஸ் கட் ஆகிறப்ப இந்த குட்டி குட்டி ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல இது வழியாக தான் போகும். இப்போ என்ன பண்ணுவோம், டேரெக்டாக அங்கேருந்து கேபிள் எடுத்து அடித்தாலும் ஒர்க் பண்ணோம், இல்லை நம்ம எந்ததுன்றதை மாற்றலாம். இந்த இதெல்லாம் உங்களுக்கு இதுலேயுமே அந்த 1, 2, 3 எந்த பின் வரும் அப்படின்றப்ப ரெட்டு கட் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 0.5 வோல்டேஜ். இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டத்தை ஆன் பண்ணி சிஸ்டத்தில் இருந்து வோல்டேஜ் மெசர் பண்ணுங்கள். ஆரில் என்ன வோல்டேஜ், ஜியில் என்ன வோல்டேஜ், பியில் என்ன வோல்டேஜ், ஹச்சில் என்ன ஒயில், அந்த வோல்டேஜை இப்போ எனக்கு எழுதி காமிங்க. அந்த வோல்டேஜஸ் உங்களுக்கு இங்கே வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று சிபியூவில் இல்லை அந்த கேபிள் ப்ரோன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனை பற்றி நிறையா சொல்லியிருக்கோம். இந்த ஸ்க்ரீனை பிரித்து நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் காமிப்போம். பை பை.
அடுத்து நம்ம ஒரு இதில் ஒரு ஸ்க்ரீனை பிரிப்போம். பிரித்து நீ எல்இடி ஸ்க்ரீனை பிரிக்கு, எல்சிடி ஸ்க்ரீனை பிரிக்கு, ரெண்டையுமே கட்டணும்.